அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாலும் ஒரு நபி மொழி. அநாதையின் காப்பாளருக்கு சுவர்க்கம். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அநாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி தம்முடைய இரண்டு விரலையும் இணைத்து அந்த இரண்டுக்கும் இடையே சற்று இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 5304 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனாதை என்பதற்கு தமிழ் அகராதியில் திக்கற்றவன், ஆதரவற்றவன் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆதரிப்பார் அற்றவன் அனாதை, ஆதரிக்கும் பெற்றோரை இழப்பவன் அனாதையாவான் என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. நபியே, அனாதைகளை வளர்ப்பதை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு நீங்கள் கூறுங்கள், அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே. அத்தியாயம் 2:220 அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்துகின்றான். தாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நபியே சொல்வீராக, நீங்கள் எந்த ஒரு நல்ல பொருளையும் செலவு செய்யுங்கள், அதனை உங்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செலவழியுங்கள். மேலும் நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதனை சின்னமாக அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:215 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அனாதைகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதை குறித்து உண்டான ஆர்வத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஏற்படுத்தியிருக்கின்றான். பலன் எதிர்பாராமல் அனாதைகளுக்கு உணவளிக்கின்றார்களே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான நிலை என்ன? அல்லாஹுவின் மீதுள்ள அன்பினால் வறியவருக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கின்றார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 76:8 குறிப்பிடுகின்றான். சரி, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன? இப்படி நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் சுவர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எந்த கூட்டத்தினருடன் ஒரு அனாதை பிள்ளையும் அவர்களுடைய பாத்திரத்தில் சேர்ந்து சாப்பிடுமோ அந்த பாத்திரத்தின் அருகில் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டமாக சாப்பிடுகின்ற போது, ஒரு குடும்பத்திற்குள்ளே சாப்பிடுகின்ற போது நம்முடைய உணவில் அனாதைக்கும் ஒரு பங்களிப்பு கிடைக்கின்றது என்று சொன்னால் அங்கே ஷைத்தானுக்கு எந்த விதமான தங்குமிடமும் இல்லை, நெருங்குவதற்குண்டான சூழ்நிலையும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அனாதைகளுடைய புள்ளி விவரங்களை அறிய முற்படுகின்ற போது உலகத்தில் சுமார் 14.4 கோடி அனாதைகள் இருக்கின்றார்கள் என்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. இவர்களுள் ஆசியா கண்டத்திலே மாத்திரம் 8.76 கோடி அனாதைகள் வாழ்கின்றார்கள் என்று அந்த சுற்றறிக்கை தெளிவுபடுத்துகின்றது. அதே நேரத்திலே ஒவ்வொரு 14வது நொடியிலேயும் புதிதாக ஒரு அனாதை குழந்தை உருவாகுவதாகவும், 2 நிமிடத்திற்கு ஒரு அனாதை வீதம் பராமரிப்பின்றி போதிய ஊட்டச்சத்தின்றியும் இறந்து விடுவதாகவும் ஐநா சபையின் கீழே இயங்குகின்ற சிறுவர் பாதுகாப்பு பிரிவான யூனிசெப் அறிவித்திருக்கின்றது. 5 வயதுக்கும் குறைவான 50 லட்சம் அனாதை குழந்தைகள் இந்த வகையிலே இறப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சமூகத்தில் அன்பும் பாசமும் பொருளாதார உதவிகளும் இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களிலே அனாதை குழந்தைகள் முக்கியமாக இடம் பிடிக்கின்றன என்கின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ள முடிகின்றது.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அனாதைகளை ஆதரித்து அவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களை மாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.